வணக்கம் நேயர்களே இது மாலைமலர் தொலைக்காட்சி வழங்கும் பயோஸ்கோப் பைல்வான் போதை மருந்துக்கு அடிமையான சினிமா பிரபலங்கள் போதை மருந்து பழக்கம் என்பது சினிமாக்காரர்களுக்கு எளிதில் தொற்றிவிடும் சினிமா உலகில் போதை மருந்து சாப்பிடுபவர்கள் போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் 98% 2% போனா போகுதுன்னு டீட்டோட்டலாக இருக்காங்க அவங்க யாருக்குமே தெரியாது சினிமாவில் 100வது நாள் விழாவுக்கும் பார்ட்டி தான் பிறந்த நாளுக்கும் பார்ட்டி தான் எப்படி பொது ஜனங்க வந்து ஷாவுக்கும் பார்ட்டி தான் கல்யாணத்துக்கும் பார்ட்டி தான் புனித நீராட்டு விழாவுக்கும் பார்ட்டி தான் எந்த விழாவுக்கு போனாலும் என்னப்பா இல்லையா எங்கே எந்த ரூமு ஆ மேலே போப்பா 3வது ரூமு போய் வச்சுருக்கு இதை நம்ம சர்வசாதாரணமாக கேட்கலாம் இந்த மாதிரி திருமணத்துக்கு வரவேற்புக்கு போகிறவர்கள் வரவேற்புக்கு மொய்ப்பணம் கொடுத்துட்டு நேராக பாட்டில் நுகர்ந்து விட்டுத்தான் சாப்பிட போவாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து உற்சாக பானம் என்று மதுபானத்துக்கு மாற்றிட்டாங்க இதில் சிலர் என்னென்னா இந்த மது இருக்குது பார்த்தீங்களா அந்த போதை அவங்களுக்கு பத்தாது ஏன்னா ஒரு பாட்டில் அடித்தாலும் என்னப்பா அது எறும்பு கடித்த மாதிரி கூட இல்லையே போதையே இல்லையே அப்படிம்பாங்க ஏன்னா போதை அந்த போதை வஸ்து வந்து ரத்தத்தில் கலந்ததுக்கப்புறம் அது ஒன்றும் அதிகமாக வேலை செய்யாது அதனால் அதிகமான போதையை நாடுகிறார்கள் சினிமாக்காரங்க அப்போது கொக்கைன்னு அது பேர் நிலவெல்லாம் சொல்கிறானுங்க வெளிநாட்டிலேருந்து ஊசி பெத்தட்டின் ஊசி அது இல்லாமல் நிறைய மாத்திரைகள் வருது ஆனால் அதெல்லாம் விலை வந்து 15,000 இருக்கும் சாமி ஒரு மாத்திரை சாதாரணமான ஆளால் போட முடியாது அது பல கோடி பல லட்சம் சம்பளம் வாங்குகிறவர்களால் தான் அந்த போதை வெளிநாட்டு போதை மாத்திரைகள் வாங்கி போதையை அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு நடிகர்கள் மட்டுமல்ல நடிகர்களின் வாரிசுகளும் அப்பா ஒரு பக்கம் தண்ணி அடிச்சிட்டுப்பார் பையன் இன்னொரு இடத்துல பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருப்பான் ஏன்னா காசு அந்த அளவுக்கு மாணவரியாக வருது கவலை இல்லை பசங்களை கவனிக்கிறதுக்கான சூழ்நிலையும் நடிகர் நடிகைகள் இருக்காது அதனால் நடிகர் நடிகைகளின் வாரிசுகளும் இப்போது போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க இந்த போதை மருந்து விற்கிறவங்க பெரும்பாலும் அந்த கருப்புற நாட்டை சேர்ந்தவங்க தான் நைஜீரியாவை சேர்ந்தவர்கள் தான் இந்த போதை மருந்து சப்ளை பண்ணுறாங்க இந்த நைஜீரியாக்காரங்க முதல்ல யாரை ஏஜெண்டாக பிடிக்கிறாங்கன்னா நடிகைகளை தான் நடிகைகளை ஏஜெண்டாக பிடிச்சி நடிகைகள் மூலமாக நடிகர்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க இப்படி தான் மும்பையில் இன்றைக்கி சஞ்சனா சிங் உள்பட பலர் போலீஸ் வளையத்துக்குள் சிக்கியிருக்கிறார்கள் சிலர் 6 மாதம் 3 மாதம் ஜெயிலிருந்து பெயிலில் வந்திருக்காங்க காரணம் இதுதான் சரி ஏன் சிலர் போதை மருத்துவரை போடுறாங்க ஏன் இந்த ரம்மி விஸ்கி லொட்டு லொஸ்கெலாம் இருக்கலாம் அதெல்லாம் ஏன் குடிக்க மாட்டேறாங்கன்னா அதையும் நான் சில சினிமா நண்பர்கள்ட்ட கேட்டேன் விவரம் தெரியாதா அட போயா நீங்கள் என்ன பெருசாக யூடியூப்பில் பேசுகிற நீ அப்படின்னு என்னையே கிண்டல் பண்ண நிறைய இருக்குது ஏன்னா நான் தண்ணி அடிக்கிறது இல்லை அப்போது அவங்க சொல்கிறாங்க இந்த ரம்மு விஸ்கி பிராண்டி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா போலீஸ்காரன் ஃபூ அப்படின்னு ஊதும்போது உன் ரத்தத்தில் எவ்வளவு போதை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவான் நாத்தமும் நம்மளை காட்டி கொடுத்துரும் ஆனால் போதை மாத்திரை போட்டால் நாத்தமும் இருக்காது போலீஸ்காரன் ஊத சொன்னால் நம்ம தண்ணி அடிச்சவங்க தெரியாது நமக்குள்ளே நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் ஏன்னா போலீஸ் பரிசோதனையில் போதை மாத்திரை சாப்பிட்டோம்னாக்கா அதை கண்டுபிடிக்க முடியாது இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருது இந்த சினிமாக்கார பிரபலங்களுக்கு அதனால் வெளிநாட்டு போதை மாத்திரை போதை மருந்தை உட்கொண்டு விடுகிறார்கள் சரி இவ்வளோ நேரம் பேசிக்கை பார்த்தோம் யார் யார் இந்த மாதிரி தண்ணடிக்கிறாங்கன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் நடிகை த்ரிஷா நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே அந்த ஒரு லேன் ஒன்று இருக்குது டமுக்கு டப்பான் டியான் டப்பான் 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 டப்பான்னு டான்ஸ் ஆடிருக்கு தன்னுடைய பெண் நண்பருடன் என்னடா அது யார் பார்த்து மேக்கப் இல்லாமல் சிலர் தெரியாது இல்லை த்ரிஷான்னு அதிலே 2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி போலீஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி த்ரிஷா ரோட்லேருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு சார் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு பங்களாக்குள்ளே போக சொல்லுங்கன்னு அப்புறம் நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் போய் ஏம்மா தண்ணி அடித்து ரோட்டில் ஆடாதீங்க பங்களாக்குள்ளே போங்க எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் சொல்லி அவரை தாட்சியப்படுத்தி கெஞ்சி பங்களாக்களை தள்ளி கதை பிடிட்டாங்க போலீஸ்காரங்க அதே மாதிரி சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் யாஷிகானந்த் புதுவையிலேருந்து காரில் வரும்போது போதையில் தான் விபத்துக்குள்ளாயிருக்கு நிறைய பேர் இங்கிருந்து ஈசிஆர் ரோட்டில் பங்களாக்களில் நிறைய பேர் இரவு நேரத்தில் மது இருந்துகிறார்கள் அது இல்லாமல் பப்புன்னு போகணும் இருக்குது 12 மணிலேருந்து 2 மணி வரை 3 மணி வரைக்கும் குத்தாட்டம் போடுறது ஜோடிகளை வர்றது அந்த பப்புலையும் இந்த தண்ணி விருந்து நடக்குது. இதில் நம்ம ஓப்பனாக சொன்னால் பிரபல இசையமைப்பாளர் விருந்து அடிக்கடி கொடுப்பார். இந்த விருந்தில் வந்து பெரிய பெரிய நடிகர்கள் நயன்தாரா திரிஷா எல்லாருமே போய் ஜாலி பண்ணுவாங்க. அந்த பாட்டில் இப்போது இதை விட கூடுதலாக என்னாச்சுன்னா நடிகைகள் துணிச்சலாக பல லட்சம் ரூபாய் காசு வாங்கிவிட்டு மது பாட்டிலில் கையில் வச்சுட்டு இது இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போதையாருன்னு விளம்பர படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடியை கெடுக்கும்னு சினிமாவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் போடுறாங்க. ஆனால் இந்த சினிமா பிரபங்களை எல்லாரும் இதை படித்து போட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க. அது யூடியூப்பில் நிறைய விளம்பரப்படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை யார் கட்டுப்படுத்துறது? ஏன்னா யூடியூபுக்கு வந்து தடை கிடையாது. அதனால் தணிக்கை இல்லைங்கிறனால அவங்க பாட்டுக்கு யூடியூப்பில் இந்த மது விளம்பரங்கள் நடிகைகள் நடித்த மது விளம்பரங்கள் ஒளிபரப்பாகின்றன. சூப்பர் ஸ்டார்லேருந்து வருவோம். இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனின் மகள் வயிற்று பேத்தி வெளிநாட்டு போதை மாத்திரை சாப்பிட்டு போலீஸ் வளையத்துக்குள் சிக்கியவர் தான். அக்ஷய் குமாரின் மகன் ஷோகல் சைகானின் மகன் ஆகியோரும் வெளிநாட்டு போதை மாத்திரைகளை அடிக்கடி பயன்படுத்துபவர்கள் தான். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், ஷாருக் கானின் மகன் ஆரியன் கான் உல்லாச கப்பலில் இளம் அழகியலுடன் போதை மாத்திரையை பயன்படுத்தி குத்தாட்டம் போட்டார். அவர் ஃபோனில் ஒரு நடிகையோடு பேசியிருக்காரு. செல்ஃபோனில் எனக்கு எப்படியாவது கொடுத்துரு, இல்லாட்டி நான் செத்துருவேன், கொண்டா அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கெஞ்சி கூத்தாடி போதை மாத்திரைகளை பெற்று இருக்கிறார். இதற்கு செல்ஃபோனே சாட்சி இருக்குது. ரன்பீர் சிங் சஞ்சய் தத் போனி சிங் ஆகிய பிரபல நடிகர்களும் வெளிநாட்டு போதை மருந்து சாப்பிட்டு விபத்தில் சிக்கியவர்கள், போலீஸில் சிக்கியவர்கள், அபராதம் கட்டியவர்கள், சில மாதங்கள் போலீஸ் ஜெயிலில் இருந்தவர்கள். நான் இப்போது சொன்ன இந்தி நடிகர்களின் வாரிசுகள் இந்தி நடிகர்கள் அனைவருமே போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகி அடிமையானதன் காரணமாக போதை மீட்பு இயக்கத்தில் சில மாதங்கள் தங்கி அந்த போதை பழக்கத்தை மெல்ல மெல்ல விட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கோக்கைன், எம்டி சாரஸ் மற்றும் எக்டாசி இந்த பேரெல்லாம் வாயிலில் நுழையாது. நீங்கள் இந்த மாதிரி மாத்திரைகளை பயன்படுத்த வேண்டாம் என்பதற்காகத்தான் இவற்றின் பெயரை சொன்னேனே தவிர வேறு காரணத்திற்காக அல்ல. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில இந்தி பிரபலங்கள் போதைக்கு அடிமையாகி விபத்தில் சிக்குவார்கள். அப்போது அவர்களுக்கு தைரியம் கொடுப்பவர் யாருன்னா பிரபல வழக்கறிஞர் நடிகர் சல்மான் கான் போதையில் காரேற்றி விபத்துக்குள்ளானார். அப்போதும் அவரை காப்பாற்றியது வழக்கறிஞர் சதீஷ் ஷிண்டே தான். நடிகர் சஞ்சய் மீது போதை வழக்குகள் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டன, ஆதாரங்கள் சிக்கின. இருந்தாலும் அந்த வழக்கில் சதீஷ் ஷிண்டே தான் வாதாடி அவரை விடுதலை வாங்கி கொடுத்தார். நடிகர் சுஷாந்த் சிங் மர்ம மரணத்துக்கு பிறகு அவருடைய காதலியை போலீஸார் அரெஸ்ட் பண்ணாங்க. போதை மருந்து கடத்தல் வழக்கில் அவர்களுக்கும் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டது. சிறையில் பல நாட்கள் இருந்தார். அவரையும் ஜாமீனில் எடுக்க உதவியவர் இதே வக்கீல் சதீஷ் ஷிண்டே தான். இப்போது ஆரியன் கானை ஜாமீனில் எடுத்தவர் பிரபல வழக்கறிஞர். அவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 25 லட்சம் ரூபா. மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய தப்பை செய்யும்போது நீங்கள் கோடீஸ்வரராக இருந்து அதுக்கான இழப்பீட்டு தொகையை, அதாவது பிராயசித்தமாக வழக்கறிஞர்களுக்கு சில கோடி கொடுத்தா தான் நீங்கள் தப்ப முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சட்டத்தில் சிறு மீன்கள் தான் மாட்டும் வலையில், பெரிய மீன்கள் வலையை அறுத்துட்டு தப்பிடும். அதனால தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், சட்டம் ஒரு இருட்டறை என்று. எது நடந்தாலும் சரி, அது சோகமானாலும் சரி இன்பமானாலும் சரி, தயவு செய்து எந்த சூழ்நிலையும் மது அருந்தாதீர்கள், போதைப் பொருளை தொடாதீர்கள். அது உங்கள் குடியை கெடுக்கும், உங்கள் வாழ்வை அழிக்கும்.